சத்திரம்
சபையிலே கெடுத்த சபையில் கண் சொல்லுங்க. அற்புதமான இந்த பெருத்த சபையில அற்புதமான பெருத்த சபையிலே வந்திருப்பது யார் என்று உனக்கு விளக்கமாக தெரிகிறதா? சொல்ல வேண்டும், நான் கேட்க வேண்டும். அப்படியா? மக்களுக்கு புரியணும். பஞ்ச பாண்டவர்கள், பஞ்ச பாண்டவர்கள் ஐவர் இருக்கின்றனவா? ஐந்து பேர் இருக்கிறார்கள். ஐவர்ல நான் ஒருவர். ஒருவர் யாரு நீங்க? கடைசி பிள்ளை, ஐந்தாவது பிள்ளை. ஆமா, முதல் பிள்ளை யாரு? வருவர். அவர் தான் சீமந்த புத்திரர். சீமந்த புத்திரர் அப்படி ஒரு பேர் இருக்கு. ஆமா, ஏன்னா முதல் பிள்ளை தான் சீமந்தம் பண்ணுவாங்க. ரெண்டாவது மூணாவது நாலாவது எல்லாம் பண்ணுவாங்களா? அதுதான் சீமந்த புத்திரர் என்று பேரு. புரியுதா? நான் ஒவ்வொரு குழந்தையும் பண்ணுவாங்கன்னு நினைச்சீங்க. உன் கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிப்போச்சு. பிறந்து பிறந்ததா இல்லையா? அஞ்சா? நீட அஞ்சு குழந்தை பாத்தீங்கன்னா. சரி விடு. இருந்தாலும் இருந்தாலும் ஏனென்றால் கடைசி பிள்ளைக்கு எல்லாம் எதுவும் கிடையாது. முதல் பிள்ளைக்கு தான் எந்த ஒரு உரிமையும் உண்டு. உங்களுக்கு உரிமை கிடையாது? கிடையாது. இல்லங்க, முதல் குழந்தை மேல பெத்தவங்களுக்கு எப்போ ஒரு தனி ஆசைதான் இருக்கும். ஆமா, அது ஊரை சுற்றின்னு வந்து சாப்பிட்டா கூட வயகிற குழந்தைல விட்டுருவாங்க. ஆனா தலைப்பிள்ளை மேல எந்த தாய்க்கும் தனி பாசம் உண்டு. அப்படி நான் ஐந்தாவது உதித்து என்னோட பெயர் தான் சாஸ்திரத்தில் வல்லவர். சாஸ்திரத்திலே வல்லவர் சகாதேவன் என்று தெரிவிப்பார்கள். சாஸ்திரத்திலே சிறந்த சகாதேவன் என்று இருப்பார்கள். ஆமா, எப்படி சொல்லுங்க? சாஸ்திரம் நன்னூல், இலக்கியம், காவியம், கிரந்தம் என்று சொல்லக்கூடிய நூல்களை சிக்கிர வாசித்து வருவாரை அவருக்கு என்ன தேவையோ சாஸ்திரம் பார்த்து சொல்லக்கூடிய யார் வந்து எது கேட்டாலும் சாஸ்திரம் பார்த்து இல்லை என்று சொல்லாம சொல்லுவீர்கள். ஆமா, சரிங்க. அப்படி இருந்தாலும் என்னுடைய பெருமை தெரியுமா? சொல்லுங்க. எதிராளி வந்தாலும் சரி, உறவுகார் வந்தாலும் சரி, விரோதகார் வந்தாலும் சரி, எதிராளி சொல்ல மாட்டேன். ஒளிவு மறைவு என்பது கிடையாது. கிடையாது. யார் வந்து கேட்டாலும் ஒண்ணுதான். ஒண்ணுதான். சரிங்க. சாஸ்திரத்தில் யார் வந்து கேட்டாலும் உள்ளதை அது உள்ளது உள்ளபடியாக சொல்லக்கூடிய ஆள் நான் தான். மறுசெல்லாம் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். என்னுடைய மனதிலே கிளர்ந்தும் என்பது இருக்காது. அப்படி சாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய சகாதேவ சகாதேவ மகாராஜ் என்று உரைப்பார்கள். சிகாமணி என்று உரைப்பார்கள். அப்படி சகாதேவன் பேரை எத்தி நான் வாழ்ந்து வந்தாலும் நாங்கள் எங்க இருந்து தெரியுமா? இதற்கு முன்னாடி இந்திரவசத்திலே சேமத்துடன் வாழ்ந்து வந்தோம். அதை கண்டான் மனதில புறாமை கொண்டு எங்களை அஸ்தாபுர வரவழைத்து அழைத்து மாறி நாடு நகரம் உப்புச்சட்டி உறவோடு அழைத்து அபகரித்துக் கொண்டார். உங்களுக்கு உண்டான சொத்துக்கள் அத்தனை அபகரித்துக் கொண்டார். அபகரித்துக் கொண்டு 12 ஆண்டு வனவாசம், 1 ஆண்டு அக்ஞாதவாசம் காலத்து கழிக்கும் முடியாக துரியனானும் கட்டளையிட்டான். 13 வருட காட்டிலே காலம் கழிக்க வேண்டும் என்று அனுப்பிவிட்டான். ஆமா, அவன் வாத்து பிரியாரும் நாங்களும் சென்றோம். காட்டிலே காலத்தை கழித்தோம். எத்தனை வருடமாக? 12 வருடம் காலத்தை காட்டில கழித்துட்டோம். 12 வருடம் காட்டிலே காலம் கழித்தீர்கள். 1 ஆண்டு காலம் மச்ச நாட்டிலே காலத்தை கழித்து மறைவாக. அஜ்ஞாதவாசம் என்றால் பாண்டவர்கள் நாட்டிலே இருக்க வேண்டும். ஆனா இவர்கள் தான் பாண்டவர்கள் என்று தெரியக்கூடாது. அதான் அஜ்ஞாதவாசம். ஆமா, அந்த 1 வருடம் மச்ச நாட்டிலே காலம் கழித்து விட்டோம். ஆக 13 முடிந்தது. இப்போ எங்க இருக்கின்ற தெரியுமா? உபலாமி என்று சொல்லக்கூடிய பட்டணத்தில் ஒண்டி கொடுத்தமா தங்கி வரும். சொன்ன கிடையாது. சொன்ன கிடையாது.
வாடகை வீடு மாதிரி வாடகை வீடு கூட கிடையாதுங்க. ஆமா, ஆனா புறம்போகல இருந்தா கூட அப்புறம் மணிகாரை புடிச்சு நம்ம பட்டா வாங்கிக்கலாம். ஹைவேஸ்ல இருக்கிறது எப்ப ஜேசி போந்து இடிக்கிறது அந்த மாதிரி நிலைமை இருக்கிறீங்க. அந்த மாதிரி நிலைமையில இருக்கும். இருந்தாலும் அப்படி நான் இருந்தாலும் நான் வரக்கூடிய நேரத்துல என்னுடைய ஆடை ஆபரணம் எப்படி இருக்கு? தகவல்தானே பிரகாசமா இருக்குங்க. ஆமா ஆசையா பார்த்தாரு. ஆமாங்க,
தனியாக என்ன நாகமாவணி மண்டபத்திற்கு வர சொன்னார். மாமா செய்வது அனைத்து நல்லதுதான் இருக்கும். ஆனாலும் மாமா வர சொன்னாருன்னா நம்ம இங்க விரும்பல இருக்கலாமா? ஆண்டவனே அழைக்கும் போது நம்ம தடை சொல்லலாமா? புறப்பட்டு போகலாம், போகலாம். ஆண்டு பகட தொழில் நாடகத்தில் திரௌபதியா நடித்த இருமுறை நடித்தவர். அடுத்தபடியாக 1994 மீண்டும் நடித்தவர் கிருஷ்ணந்து நாடகத்தில். 2016 சகாத நடித்தவர். அது நடித்தவர் பல்லாவர கிராமத்துக்குரிய உயர் திருவாளர் பேர் என்ன? தயாளன் மல்லிகா. அவர் குடும்பத்து சார்பாக இத பவன் அடிக்கும் முருகனாசருக்கு 100 ரூபாயும் அடியனுக்கு 100 ரூபாயும் அன்பளிக்கின்றார். அண்ணா கேட்ட வணக்கம். மகாராஜ் இன்று கிருஷ்ணந்தூர் தூவிதாரர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து இன்னும் விதுரை விருந்து பகவானுக்கு கொடுக்க போறாங்க. அதைத்தான் வச்சிருக்காங்க. ஒரு 4 மணி நேரம் இருக்கும். அனைவரும் அமைதியாக ஆமாம். மகாராஜ் சேனநல்லூர் கிராமம் உயர் திருவாளர் தலை கிராமம் ரோசு பிள்ளை. என்ன ரோசு பிள்ளை? அருமையாறு என்ன பாராட்டி 101 பக்கின்றார். கொடுப்போர் கொடுக்கலாம். மாமா வர சொன்னாரு நாகமாமணி மண்டபத்தில் உன்னை தனியாக சந்திக்க ஆசைப்படுகிறார். ஆமா, என்னவா இருக்கும்? ஏதாவது இருக்கும், இல்லாமலா சொல்லுவாரு. இருக்கும், இருக்கும், இருக்காது, இருக்காது. நல்லதும் செய்வாரு, அதே கெட்டதும் செய்வாரு. ஆமா, கலவும் பண்ணுவாரு. ராமாவதாரத்தில் அடியனுக்காக 50 ரூபாயும் முருகன் ஆசிரியர் விநாயக ஆசிரியர் மகாராஜை பாராட்டி 100 ரூபாய் அனுப்பப்படுகின்றார். அண்ணா படக்கு மேடி திருட்டாப்பிள்ளை என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் இதோ அடுத்து துரியாதவர்கள் நடிக்கக்கூடிய இன்னும் தேவநாதருக்காக 25 ரூபாயும் குமாராஜருக்காக 25 ரூபாயும் விநாயகாசிற்காக 25 ரூபாயும் அடியார் எனக்காக 25 ரூபாயும் ஆக 100 ரூபாய் மாறி வழங்கியிருக்கின்றார்.
அண்ணாவருக்கு எல்லாம் வல்ல எம்பெருமான் அருள்பாலிக்க வேண்டுமென வேண்டிக் கொள்கிறேன். வணக்கம். Oh.
வணக்கம். எல்லாம் எல்லப்படி சொல்லக்கூடியவர்கள் வன்னிகுல திலகர், எல்லப்பநாயக்கர், அவர் அண்ணாலி, இதோ முருகன் என்பவர் பகவான் அடிக்கு அண்ணவருக்கு 50 ரூபாயும் அடியருக்கு 50 ரூபாயும் 100 ரூபா படிக்கிறார். வணக்கம். நாடு கொடுப்பான் துரியோதன சொல்லி உங்களை நாடு கொடுத்தால் ஆச்சு, நாடு கொடுக்கவில்லையே என்ன செய்வது கேட்டேன். கொடுத்தால் நாடு நாடு இல்லை என்றால் யுத்தத்திற்காக கைத்தட்டி வார் என்று உரைத்தார். யுத்தம் போர் போர் பாரத போர் என்றால் பலவித மக்களை கொன்று குவித்தால்தான் பாரத போர் முடியும். பாரத போர் முடியும். அப்படிப்பட்ட மக்கள் இருந்த பிறகு மன்னன் ஆட்சி செய்ய முடியுமா? முடியாது. அதனால் அந்த பாரத யுத்தம் நடந்த வண்ணம் நடக்காத வண்ணம் ஒரு சுருக்கமான தந்திரம் சொல்லத்தான் உன்னை அழைத்தேன். ஒரு தந்திரம் சொல் மாமா. உன்னுடைய திருவிளையாடு விளையாடு மாமா. என்னையா? ஏனென்றா பெரியவர்களுக்குள்ள பெரிய நீங்க பேசிக்கிறீங்க, என்னை அழைத்து கேட்கின்றீர்களே, இங்கதான் ஒரு சூழ்ச்சி இருக்குது. பொண்ணு இல்லையே சார், என்ன கேட்டீங்களவா? அதற்கு பதில் நான் சொல்ல வேண்டும் அல்லவா? உலகினைய Thank you.
மண்ணின் அப்போது அருமை தெரியாது அலைந்தோம் மண் மீது. அன்று அறிந்தீரே ஆறு பேர் மனதையும் புரிந்தீரே. அது உனக்கு தெரியும், சகாதனுக்கு தெரியும், எனக்கு தெரியும். அது பழம் பொருந்திய சருக்கம், அதை கேட்கல. பாரத யுத்தம் நடக்காவன் ஓர் தந்திரம். அதாவது நீங்க சென்று கை தட்டி வந்து விட்டால் இவ்வளவு சேனைகளும் மடிந்து விடும். சுருக்கமான தந்திரம் சொல்லிட்டாரு. சுருக்கமான தந்திரம் அது என்ன தெரியுமா? அவனையே கண்ண என்னுடைய அண்ணா தர்ம நாட்டால போற காத்திருக்கின்றார். ஆமா, அப்படி இருவரையும் அவங்க இருவரையும் என்ன செய்யணும் தெரியுமா? தங்கமணி நீக்கி காவியாடு கொடுத்து தடவடி கொடுத்து காட்டு ஓட்டணும். அப்படி காட்டுக்கு ஓட்டி விட்டால் நாடு காலியா இருக்கு. நாடு காலியா இருக்கு இல்லையா? என்ன குண தெரியாது. கர்ணன் இருக்கின்ற அல்லவா, அந்த கர்ணன் அழைத்து அவனுக்கு மணிமுடி சுட்டி நாட்டை ஆள வைக்கணும். அப்படி கர்ணனை கொன்றால் எதிராளி உனது சின்ன வெறுமர இருக்க மாட்டாரு. காட்ட வேண்டும். அப்படி தம்பியை கொன்றால் அவருக்கு அண்ணன் பீமன வெறுமன இருக்க மாட்டாரு. ஆமா, அவர் என்ன செய்யணும் தெரியுமா? எருகினால் ஏற்படுத்திய அந்த விலங்கை கொண்டு வந்து கை கால சிறை பூட்டி அடைக்க வேண்டும். கால் கரங்களுக்கு எதுவான விலங்கை பூட்டி சிறையில் அடைக்கிறோம். அடைத்தால் அப்படி வெளியே வந்தால் எப்போது வெளியே வந்தா நாங்க செய்த சபதம் அது நினைவூட்டுறதுக்காக எங்கள் ஐவருக்கு பத்தியான விலங்கக்கூடிய திரௌபதி விருத்த கூந்தலோடு இருக்கின்றாள்வா, அவர் என்ன செய்யணும் தெரியுமா? நாவதனை கொண்டு வந்து அரங்கம் மொட்டாச்சிருந்தோம். 3 வருஷம் இதெல்லாம் செய்த பிறகு கடைசியாக என்ன செய்யணும் தெரியுமா? உன்னை பிடித்து கத்த வேண்டும். அப்படி கட்டி விட்டா சந்தேகம் இல்லை. ஒரு என்ன
மாமா உன்னால கட்ட முடியாது என்று நீ நினைக்கின்றாய். உன்னை கட்டக்கூடிய சாமர்த்தி எனக்கு இருக்கு மாமா. நான் என்றால் நன்மையை போக மாற தட்டி சொல்றாரு, என்னால் முடியும். ஆமா அப்படியா? தாமரைக்கும் தண்ணீருக்கும் ஒற்று காட்டுமா? ஒட்டாது. ஆனால்
தன்னுடைய கரத்தை வைத்து தேய்த்தோமானால் அது போயிடும், சற்று ஒற்று காட்டும். ஆமா, சேமிலைக்கும் தண்ணீருக்கும் ஒற்று காட்டுமா? அப்போது கரத்தை வைத்து தேய்த்தோமானால் சற்று ஒற்று காட்டும். அது ஏன்? உன்னிலேயும் என்னிலேயும் எட்டு திக்கிலேயும் யாருக்குமே ஒற்று இல்லாத ஆள் நான். என்னை பிடித்து கட்டுவதா உரைத்தாய். அதாவது எந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்க யாருக்கும் தெரியாது. அது போல என்னை கட்டுவதா உரைத்தாய். ஆனால் உன்னை இங்க பரிசிக்க போகிறேன். என்னையா? இந்த நாகமாசி மண்டலத்தில் 12,000 கம்பம் இருக்கிறது. அதே 12,000 கிருஷ்ண அவதாரம் எடுக்க போறேன். இதுல மூல ஆதார பொருள் எது என்று கண்டுபிடித்து கட்ட முடியுமா? என்னால் முடியுமா? முடியும். சிறுபிள்ளை பயமறியாது என்றபடி கட்டுவேன் சொல்லிவிட்டீர்கள். 12,000 சம்மங்களுக்கும் ஒவ்வொரு கண்ணனாக அவதாரம் எடுத்திருக்கிறார். எத்தனை கண்ணம் பார்த்தியா? இதுல மூலாதார பொருள் எதுன்னு கண்டுபிடிச்சு சொல்லிட்டார். 12,000 பேர்ல யாரு எப்படி நீ கண்டுபிடிப்ப? எப்படி கண்டுபிடித்து? ஆனா அத்தனை அவதாரம் எடுத்திருக்கிற அத்தனை பேர் பேசுவாங்களா? கேட்டு பாக்கலாம். மூலாதார பொருள் மட்டும் தானே பேசும். மூலாதார பொருள் தான் பேசும். ஆனா நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? கண்டுபிடிங்க. மாமா அவன் மனதில் நினைத்து கண்டுபிடிச்சு கட்டுவேன். சரி, நினைச்சு புரியுதா? கூப்பிட்டு பாருங்க. கூப்பிடலாமா? பிரந்தா
பக்கம் தான் கூப்பிடுற, இந்த பக்கமும் அப்படிதான் கூப்பிடுறேன். கிருஷ்ணாலண்ண மூர்த்தி. நான் மூர்த்தியா? கிருஷ்ணாலண்ண மூர்த்தி. என் நல்லண்ண மூர்த்தி இல்லையா? நீங்க தான் கூப்பிடுங்களா? அவர் பேரு பாதி கிருஷ்ணர். அப்படி இருந்தாலும் நான் பேர் விட்டு கூப்பிடலாமா? மாமா தான், ஒன்னும் தப்பு கிடையாது. இப்ப ரெண்டு பேருக்கு வாதுன்னு வந்துச்சு, விட்டு கொடுக்க கூடாதுங்க. அப்படியா? ஆமா, வேணா மரியாதை இருப்போம். கூப்பிடு மாமா. பாபா அவர் கனமா இருந்தாரு, இவர் பார்த்தா ஒல்லிய மாத்துக்கிறாரு. அவதாரம் 12,000 எடுத்துக்கிறாரு. அதுல ஒவ்வொரு அவதாரம் இது, ஒண்ணு மத்தாவும் ஒண்ணு ஒல்லியாவும் இன்னொன்னு எப்படி இருக்கு மொத்தம்? அவங்க பேர் அங்க குரல் ஊத்துங்க. எத்தனை பேர் இருந்தாங்க பத்தியா சொல்லுங்க. இன்னும் கட்டல மாமா. யாருக்காரு? யார அவங்களாம் கட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க. நீ முதல்ல கட்டிக்கிறியான்னு பாரு. அப்படியா? என்னதா கட்ட முடியுமா முடியாத பாத்துக்கோ அப்படின்ற. நிச்சயமா கட்டுமாமா. இப்போ கட்டேன். எப்படா அங்க வந்து முக்கால ஓயினாரு, இங்க வந்து எப்படா எப்படா? நீ சின்ன ஆள் தான், தப்பில்ல பெரிய சொல்றாரு. ஆமா பரவாயில்ல, பெரிய சொல்ல மாட்டோம். ஆமா மாமா வா. மாமா கட்டுறவா? இப்படியே தாங்க அப்படியே நத்து வலி கொடு போறீங்க. மாமா பத்தியா? மாமா உடைய அவருடைய திருவிளையாடல் எத்தனையோ ஆயிரம் கணக்கில் ஆயிரங்காது. ஆனால் இப்போது மாமா நினைத்தால் இப்போதை கட்டலாமல்லவா? மாமா மாமா ஒன்னை கட்டலாக தள்ளி ஓடி நின்னு போதே.
இருந்தாலும் கட்டுவதாக குறைத்தாய்.
Thank you.
எவ்வளவு வேதனையா இருந்தாலும் என்னால் விட முடியாது. உங்கள் ஐவருடைய சிறமானது ஆறாய
என்னுடைய பூமியில விழவட்டாமல் பாதுகாக்கிறேன். இதுவே சத்தியம். ஒரு நேரத்திலே அவருடைய மனைவி என்ன செய்தார்? தானியம் என்று சொல்லக்கூடிய நெல்லை வைத்து அதை வீதியிலே உலர்த்த வேண்டும் என்று அப்படி உலர்த்தி அது அருகாமையிலே ஒரு கொடியை போட்டு அது மேலே அது ததிபான அவரை வைத்து அவன் கண்ணு தரிசனம் இருப்பதனால் ஒரு தடிகோல கரத்தில் கொடுத்து என காக்கா கூறி வரவிட்டாத அது தட்டி கொண்டிருக்க செய்தார். அந்த நேரத்திலே இடைச்சியர் இடத்திலே வெண்ணிலத்திலே நான் புசித்தேன். மாத்தார் இடைச்சியர் என்னை துளைத்துக் கொண்டு சென்றார். அந்த ததிபாண்டவன் இருக்கக்கூடிய வழியா சென்று ததிபாண்டவன் பார்த்து, ததிபாண்டா இடைச்சியரெல்லாம் என்னை துளைத்து வருகிறார்கள், நீ அமர்ந்திருக்கிறாயே அந்த கூடைக்குள்ளே நான் புகந்திருக்கிறேன், நீ மேலே அமர்ந்து கொண்டு அவர்கள் வந்தால் கண்ணன் வரவில்லை என்று எனக்கு ஒரு உதவி செய்யணும் கேட்டார். இடைச்சியர் வந்தார், ததிபாண்டவன் பார்த்தார், கண்ணன் என்று கேட்டார். கண்ணன் இந்த பக்கம் வரல அப்படின்னு வந்து போய் சொல்லிட்டாரு. அவங்க போயிட்டாங்க சொல்லிட்டு நான் என்ன செய்தேன், கூடைக்குள்ள இருந்து சுத்தமா பேசினா அவர் கேட்குமா என்ன சொல்லிட்டு பக்கமா நியமா கேக்குறேன். அதுக்கு அவர் எப்படி எனக்கு வர விடுறாரு அப்படி கோபமா கேக்குறான். அந்த இடைச்சேர் எல்லாம் போயிட்டாங்களா அப்படி கேக்குறேன். வெளியே விட வேணும் என்றால் எனக்கு இரண்டு கண்ணு தெரியாது, கண்ணு கொடுத்தால் நான் உனக்கு இந்த கட்டையில இருந்து கூட இருந்து வெளியே விடுவேன் அப்படி என்று உரைத்தான் அந்த ததிபாண்டவன். இரண்டு கண்ணை என் மாயத்தால் ததிபாண்டவன் கொடுத்து அந்த கூடைக்குள்ளே இருந்து வெளியே ஏறி வந்தேன். அதை குறிப்பிட்ட நேரம் அப்படி கட்டை விட்டு விட்டாய் அல்லவா? ஆனா உம்மிடம் ஒண்ணு கேக்குறேன், மாட்சிமை வெற்றியா வேந்த